இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடவடிகள் 3 அதிகாரத்திலே 1:8 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலராகிய பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே கலந்து கொள்ள எருசலேம் தேவாலயத்துக்கு அங்கு செல்லுகிறார்கள். அது அந்த வேளை பிற்பகல் 3 மணி. பின் இந்த ஜெப வேளை என்பது சபை கூடுதல் நாளை விட வேறு நாட்கள் என்றும், அந்த ஜெப வேளை ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறதென்றும் வாசித்த இந்த வேத பகுதியின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஆதி சபையார் சபை கூடுதலிலும் ஜெப வேளைகளிலும் உறுதியாக தரித்திருந்ததை பரிசுத்த ஆவியானவரால் நாம் இப்பொழுது நினைவூட்டப்படுகிறோம். ஆகவே நமது நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை அல்ல, கவனியங்கள், தேவாலயத்திற்கு போனார்கள். இது பற்றி மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் சரியான தெளிவை பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாயிருக்கிறது. 1, அன்று எருசலேம் தேவாலயத்திலே நாள்தோறும் ஜெப வேளை நியமிக்கப்பட்டு அங்கே ஜனங்கள் போய் வந்ததை நாங்கள் காணுகின்றோம். இது ஒரு, சொல்லப்போனால், ஒரு பாரம்பரிய மதம். அங்கே அவர்கள் போய் வந்ததை காணுகிறோம். எங்கே? தேவாலயத்திலே. அருமையானவர்களே, அப்படியே ஆதி சபையிலும் நடைபெற்று வருகிறது. அங்கேயும் போவார்கள், இங்கேயும் போவார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று ஆவிக்குரிய சபைகளில் நடைபெறும் குறைந்தது ஒரு நாள் ஒரு ஜெப கூடுகைக்கோ அல்லது ஒரு ஞாயிறு சபை கூடுதலுக்கோ மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் உறுதியாக தரித்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதில். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அப்படியாயின் பாருங்கள், இன்றைக்கு ஆதி திருச்சபையின் எழுப்புதல் எங்கே என்று ஒரு கேள்வி உண்டு.
ஆதி திருச்சபையின் எழுப்புதல் இப்பொழுது எங்கே? எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்களே, என்ன எழுப்புதல்? அந்த ஆதி அன்பு எங்கே என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டு பாருங்க. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு, நீ மனந்திரும்பு என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு சொல்லுகிறதை பரிசுத்த பைபிளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எழுப்புதல் எழுப்புதல் என்று இன்றைக்கு எத்தனையோ இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சத்தமிடுகிறார்கள், குதிக்கிறார்கள், ஆனால் எவ்விதமான ஒரு பிரயோஜனமும் சபைக்கு இல்லை என்றால் சபை மனந்திரும்ப வேண்டியிருக்கிறது. சபை என்பது அருமையானவர்களே, இந்த நான்கு சுவர்கள் எங்களை சூழ இருக்கிற இந்த நான்கு சுவர் கட்டிடம் அல்ல. நான் உங்களுக்கு நடுக சொல்லுவேன், நாம் போட்டிருக்கும் சபை போர்ட் பெயர் பலகையும் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே ஒன்றிணைந்திருப்பதே சபை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை சுட்டி காட்டி இன்றைக்கு சிலர் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய ஜனங்கள் கூடும் சபையை நாடாமல் தாங்கள் முன்னர் விட்டு வந்த அந்த பாரம்பரிய மதத்திற்கு சென்று வருவதை நாங்கள் காணுகிறோம். அருமையானவர்களை உதாரணமாக பாருங்கள், ஆதியில் ஆரம்பத்திலே நாங்கள் முன்னர் கத்தோலிக்க மதத்திலே இருந்தோம், கத்தோலிக்க மதத்திலே இருந்தோம், பின்பு ரட்சிப்பை அடைந்து சபைக்கு வருகிறோம். பின்பும் என்ன செய்கிறோம், உதாரணமாக சொல்லுகிறேன், பின்பு என்ன செய்கிறோம், திருப்பியும் நாங்கள் என்ன செய்கிறோம், தேவைக்கு நாங்கள் கத்தோலிக்க மதத்திலே போய் அங்கே இருக்கிற ஆதாரிலே கலந்து கொண்டு வருவோம், பிறகு திருப்பி சபைக்கு வருவோம். இப்படியாக கேட்டால் சொல்லுவார்கள், அன்று பேதுருவும் யோவானும் போனார்கள் தான் என்று சொல்லிடுவாங்க. அதனால நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தின அருமையானவர்களே. பின் ஆகவே இவர்கள் சபையிலும் இருப்பார்கள், பாரம்பரிய மதத்தை விட்டு விடாமலும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பாரம்பரிய மத அமைப்புகள் யாவும் மறுபடியும் பிறக்க வேண்டியதன் அவசியத்தை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டியிருக்கிறார் அல்லவா. பாரம்பரிய மத அமைப்புகள் யாவும் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியத்தையும் அதன் பின்பு அவர்கள் தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும் என்ற அவசியத்தையும் திட்டமாக பாரம்பரிய மத போதகன் நிக்கோதேமுடத்திலே கர்த்தர் இயேசு சொன்னதை நாம் அறிவோம். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் அதன் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று மாறுபாடுள்ள சந்ததிகளாகிய அந்த மத அமைப்புகளை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் ரட்சிப்பு அடைகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய சபையிலே சேர்த்து கொள்ளுகிறார் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். முதல் சொன்னது போன்று யோவானும் பேதுருவும் தங்கள் மத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார்களே, அங்கு நடைபெறும் ஜெப கூடுகைக்கும் சென்று வந்தார்களே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே நினைக்கலாம். அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொல்லி போட்டு போவது நல்லது.
அது உண்மை. ஏனென்றால் எழுதப்பட்டிருக்கிறது, மறுக்க முடியாது. பெந்தகோஸ்தே நாளன்று சபை உருவாக்கப்பட்ட பின்பும் இந்த ஆதி கிறிஸ்தவர்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் ஜப வழிபாடுகளிலே கலந்து கொள்வதற்காக அங்கே, அதாவது பாரம்பரிய மதமாகிய அந்த தேவாலயத்துக்கும் போய் வந்ததை மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள், அதாவது யூத முறைமையோடு இவர்களுக்குள் இருந்த ஈடுபாடுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்ப காலம். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்று அவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் தேவைப்பட்டது. நாம் உங்களுக்கு முதல் ஆரம்பத்திலே சொன்னேன், வேதம் நிறைவாகி வரும் வரைக்கும் சில சில காரியங்கள் நடைபெற்றது. அதை நாம் இப்பொழுது பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. பின் ஆகவே அன்று சில காலம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆகவே அங்கும் இங்கும் என்பதே அந்த காலங்கள். அங்கு ஒருக்கா இங்கு ஒருக்கா, இது அந்த காலம். அப்பொழுது பரிசுத்த பைபிள் நிறைவு பெறவில்லை. அதனால் தான் அந்நிய பாசை தேவையாக இருந்தது. முதல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனங்கள் தேவையாக இருந்தது. நிறைவாகிய இந்த வேதம் வந்த பொழுது, அருமையானவர்களே, இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போயின, அந்நிய பாசை ஒழிந்து போயின. இப்பொழுது பரிசுத்த பைபிளே தீர்க்க தரிசன புத்தகம். இதைவிட புதிதாக தீர்க்க தரிசனம் எதுவுமே இல்லை. அருமையானவர்களே, வேதத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் காணும் இந்த தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசிகள். அவர்களால் உரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் பொய் தீர்க்க தரிசனங்கள். ஆகவே இந்த காலங்களிலே நீங்கள் காணும் அந்நிய பாசைகள் பொய்யானது. அவை பாசை அல்ல, உளறல்கள் என்று சொல்லலாம். ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும். முன்பு இங்கே விவரமாக இதுகளை குறித்து கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு சிறிய காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன் மேலோட்டமாக. இப்படியே வேதமானது நிறைவாகி நம்முடைய கைகளிலே தரப்பட்டு விட்டது. இப்பொழுது இனி தேவாலயமாகிய மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு வெளியே நீங்கள் வந்து கர்த்தருடைய சபையிலே நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அருமையானவர்களே, எந்த ஒரு மதமாக இருந்தாலும், அது நான் முன்பு இருந்தேன் கத்தோலிக்க மதத்திலே, கத்தோலிக்க மதமாக இருந்தாலும், ஏனைய பாரம்பரிய கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அங்கே கர்த்தர் இல்லை. நம்முடைய தனிப்பட்ட கருத்தல்ல, கர்த்தருடைய வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. நாமும் கூட முன்னர் ஒரு பாரம்பரிய மதமாகிய கத்தோலிக்க மதத்திலே இருந்தவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் நிறைவான இந்த வேதத்திலே நீங்கள் எபிரேயர் 13 12-13 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். குறித்து கொண்டு போய் நீங்கள் வீட்டை கொண்டு சென்று வாசித்து பார்க்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே வெளியே பாடுபட்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு அங்கே தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு அவரிடத்திலே புறப்பட்டு போக கடவோம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின்படி அருமையானவர்களே, இனி அந்த பாரம்பரிய மதம் என்ற அந்த மேன்மை பாராட்டல் இருக்கக்கூடாது. ஆகவேதான் அதை விட்டு பிரிந்து வந்து கர்த்தருடைய சபையிலே நாங்கள் ஐக்கியப்படுகின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரம்பரிய மதத்துக்கும், அது எதுவாயிருந்தாலும், கிறிஸ்துவின் சபைக்கும்
சென்று வருவதினாலே, ஐக்கியப்பட்டிருந்தினாலே அது தவறாயிருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவின் சபையோடு இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது அவருடைய சபை. இப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள். இப்பொழுது நீங்கள் 2 கொரிந்தியரிலே 6:17-18 தயவு செய்து வாசியுங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று செல்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இல்லாத அந்த இடம் அசுத்தம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே அசுத்தமாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை மொத்தத்திலே அது அசுத்தமானது. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று ஒருவன் சொல்லுவானானால் அவன் முதலிலே தன் பாரம்பரிய மதத்தை விட்டு விலக வேண்டும், அந்த தொடர்புகளை விட்டு விலக வேண்டும். விசுவாசிகளின் கூட்டமாகிய கிறிஸ்துவின் சபையிலே அவன் ஐக்கியப்பட வேண்டும். இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, இனி நடப்பதை நாங்கள் கவனிப்போம். வாசித்த வேத பகுதியிலே இப்பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது, பிறக்கும் பொழுதே ஊனமாய் பிறந்த ஒரு மனுஷனை அங்கே காண்கிறார்கள். ஊனமாய் பிறந்த, பிறப்பிலேயே ஊனமாய் பிறந்த அந்த மனுஷன், அவனை என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திலே அந்த தேவாலய வாசலண்டையிலே கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து வைத்து விட்டு போவார்கள். தூக்கி கொண்டு வந்து வைத்து விட்டு போவார்கள். இதற்காக பிச்சை கேட்பதற்காக. அவன் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டுமே, அதற்காக பிச்சை எடுப்பதற்கு கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லுவார்கள். பிறகு வந்து ஒரு குறிப்பு நேரத்துக்கு பிறகு அவனை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள், அடுத்த நாள் கொண்டு வருவார்கள். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள்தோறும் நடக்கும் ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கிறோம். பாவம் அந்த மனுஷன் என்ன செய்வான், பிச்சை எடுக்கிறது தவிர வேற வழியே இல்லை. பின்ன இவன் பிச்சை எடுக்க தெரிந்து கொண்ட இடமே எது தெரியுமா, இந்த தேவாலய வாசல். அவன் மட்டுமல்ல, அவனை தூக்கி சுமப்பவர்கள் கூட தெரிந்து கொண்ட இடம் அந்த தேவாலயம்தான், தேவாலயத்தின் வாசல் தான். இந்த பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு பாருங்கள், அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு எவ்வளவாக பணம் பொருள் எல்லாம் செலவழித்திருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். என கருமையானவர்களை மட்டுமல்ல, இன்னும் பெரும் பெரும் தேவாலயங்களை எல்லாம் நாங்கள் காணுகிறோம் அல்லவா. பெரும் பெரும் கட்டிடங்கள், வானத்தை தொடும்படியான கோபுரங்கள், இவ்விதமான தேவாலயங்களை எல்லாம் கட்டுவது என்ன தெரியுமா, ரோமன் பழக்கத்தில் இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தால் வழி வந்ததாகும் இது. ஆகவே அதை பின்பற்றியே அவையெல்லாம் இப்பொழுது இந்த பெரும் பெரும் கோவில்களையெல்லாம் காணுகிறீர்கள். எல்லாம் அவர்களுடைய அந்த பாரம்பரிய முறைகளின்படி செய்யப்பட்ட காரியங்கள். இன்றும் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்விதமாக அதை பின்பற்றியே பாரம்பரிய மதங்களிலும், ஏனைய பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்களிலும் சிலர் இப்பொழுது, ஏன் பெந்திகோசு சபைகளும் கூட, அவர்களை பின்பற்றி பெரும் கோபுரங்களை கோயில்கள் வாங்குவதும் அந்த கோயில்கள் கட்டுகிறதுமாக இன்றைக்கு இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதற்காக காணி வாங்குகிறார்கள், கட்டிடம் கட்டுகிறார்கள், கட்டிடத்தை கட்டிடம் எழுப்புகிறார்கள். ஏன் சில பேர் சொல்கிறார்கள், சலமோன் கட்டிய ஆலயத்தை போல கட்ட வேண்டும் என்று, அதை போல மலைகள் வாங்க வேண்டும் என்று, அப்படியாக அடுத்தடத்திலே கட்டி எழுப்ப வேண்டும் என்றும், தேவனே சொன்னார் என்றும், தரிசனத்திலே வந்து சொன்னார் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லி கோடி கோடியாக பணங்களை செலவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள்,
கத்தர் சொன்னார் என்று சொல்லுவது அது தவறு. என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கட்டுங்கள், அதில் பிரச்சனை இல்லை. கத்தரை சொல்லி ஒருபொழுது நாம் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கத்தர் அங்கே சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே நான் வாசம் பண்ணுவதில்லை என்று சொல்லி போட்டார். அவர் சொல்லுவாரா எனக்கு கோயிலை கட்டண்டு சேர்ச்சை கட்டன்னு சொல்லுவாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அங்கேதான் தேவனுடைய ஜனங்களும் தேவ ஜனங்களும் என்ன செய்கிறார்கள், இங்கேதான் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, நினைக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? அங்கே நான் வாசமாய் இருப்பதில்லை. இதற்கு மிச்சமாக நாம் எதை சொல்ல போகிறோம்? சரி, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே தான் பிச்சை எடுப்பதற்கு ஏற்ற இடமாக இந்த ஏழைகள் அநாதைகள் திக்கற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுதும் நாங்கள் அதை கண்டுகொண்டு இருக்கலாம். இப்பொழுதும் நடைபெறுகிறது இவ்விதமான சம்பவங்கள். ஆகவே அங்கு வருகை தரும் மனுஷரிடமிருந்து தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆரிடத்திலே அங்கு வரும் மனுஷர்களிடத்திலே இருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆலயங்களோ பெரும் கட்டிடங்களை கொண்ட சபைகளோ இவ்வித மக்களை ஏறெடுத்து பார்ப்பது இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லாரும் மனுஷரையே நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆலயங்கள் பெரும் கட்டிடங்கள் இவ்விதமான ஏழைகளை அவர்கள் ஏறெடுத்து பார்ப்பது இல்லை. ஏன்? தேவாலயங்களை விட்டு விடுவோமே, அதை விட்டு விடுவோம், அது எங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் அதை விட்டு விடுவோம். பெருமன்றைக்கு ஆலயங்களை கட்டியும் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டியும் சிலர் இன்றைக்கு பெரும் கட்டிடங்களினாலே தங்களுடைய சபைகளை கட்டி இன்னும் ஜபமலைகள் வாங்கி என்று சொல்லி இன்னும் ஜப தோட்டம் என்று சொல்லியும் இப்படியெல்லாம் பெரும் பெரும் தோட்டங்கள் எல்லாம் வாங்கி உருவாக்கி கட்டி கொண்டு இருக்கிறார்களே, உருவாக்கி இருக்கிறார்களே. அங்கே தேவன் இருந்தால்தானே தேவனுடைய சிந்தை அவர்களுக்கு வரும். ஆகவேதான் அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்தில் இருந்து இதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்களை நம்பி ஜனங்களை நம்பி ஏதும் கிடைக்கும் என்று அவர்கள் செல்லுகிறார்கள். இன்னும் சிலர் பாருங்கள், பெரும் கூட்ட ஜனங்கள் இருக்கும் இடத்தையே நாடுவார்கள். என்ன காரணம் என்ன தெரியுமா? தேவன் அங்கே இருக்கிறார் என்று அவங்க நம்புறாங்க. இவர்கள் சத்தியத்தினாலே இன்னும் விடுதலை பெறவில்லை. அருமையானவர்களே, எத்தனையோ மக்கள் பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் இப்பையும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சபைக்கு வாங்கல, நீங்க கூப்பிட்டு பாருங்க, கேட்பாங்க கூட சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கேட்பாங்க. நீங்க ஸ்டெச் பண்ணி பாருங்க. இன்றைக்கு இவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா? சத்தியத்தினால் இன்னும் விடுதலை பெறவில்லை, இன்னும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். சத்தியம் என்ன சொல்லுகிறது அதை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18:20 ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் வாசிங்க. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாசத்திலே நாம் கூடியிருப்பவர்கள் மட்டுமே அருமையானவர்களே தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணருகிறார்கள். அங்கே மெய்யான விடுதலையை அவர்கள் கண்டடைகிறார்கள். மெய்யான விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கோபுரம் அல்ல, அழகிய கட்டடம் அல்ல, அலங்காரம் ஓஹோ என்ற ஆராதனை அல்ல, பெரிய மியூசிக் குரூப் பாட்டு குரூப் என்று சொல்லி இருக்கிற இடம் அல்ல, பணப்பலம் நிறைந்த இடம் அல்ல, பெரும் சலசலப்பு காட்டுகிற இடம் அல்ல. ஒரு மனம் கொண்ட 2-3 பேர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மர நிழலின் கீழ் என்றாலும் நீங்கள் கூடியிருக்கும் பொழுது அங்கே பரலோகமே வந்து உங்கள் நடுவிலே இறங்கி விடுகிறது. அருமையானவர்களே, ஒரே வார்த்தையிலே சொல்ல போனால் நம் மத்தியிலே இருப்பவர் யார் என்பதுதான் முக்கியம். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், உங்கள் இருதயம் யாரை தேடுகிறது? உங்கள் இருதயம் யாரை தேடுகிறது? சிந்தித்து பாருங்கள். வல்லமை உள்ள ஊழியக்காரனை தேடுகிறதா? பிரபலியம் பெற்ற ஊழியக்காரனை தேடுகிறதா? அங்கும் இங்கும் ஓடி ஓடி சலசலப்பு காட்டும் ஊழியக்காரனையை தேடுகிறதா?
அல்லது ரெவரண்ட் பிஷப் ரைட் ரெவரண்ட் சீனியர் பாஸ்டர் டாக்டர் ப்ரொஃபஸர் அது சொல்றதுக்கு இனி வார்த்தைகள் இல்லை. தந்தை இப்படியெல்லாம் போன்றவர்களை நாடுகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவர்களை அல்ல, உங்கள் இருதயம் தேட வேண்டிய ஒருவரை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் ஜோனாவிலும் பெரியவர், சலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பொழுது அங்கே இருந்த அந்த அங்க குறைவான மனுஷன் அவர்களை கண்டு அவர்களை நோக்கி பிச்சை கேட்கின்றான். அவர்களோ அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொல்லுகிறார்கள். இது வேறு வார்த்தை அல்ல, நீ வேறொன்றையும் நீ நோக்கி பார்க்காத, முதல் நீ எங்களை நோக்கி பார், நாங்கள் சொல்லுறதை நீ கேள் என்பதுதான் அந்த வார்த்தை. அவனோ இப்படி சொன்ன உடனே தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் கிடைக்கப் போகிறது என்று அவர்களை நோக்கி அவன் பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை. அன்று அதுதான் பணம், பணமோ பொருளோ என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே எதுவும் இல்லை என்று கூறும் வார்த்தையை நீங்கள் கவனியுங்க. முதலாவது பேதுரு சொல்லுகின்ற வார்த்தை, நீ என்னிடத்திலே எங்களிடத்திலே நீ எதையோ காரியத்தை குறித்து கேட்கிறாய், நீ எதிர்பார்க்கிறாய், எங்களுக்கு விளங்குகிறது, ஆனால் உன்னிடத்திலே உனக்கு தருவதற்கு எங்களிடத்திலே பணமோ பொருளோ எதுவுமே இல்லை. முதலாவது சொல்லுகிற வார்த்தை. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஜனங்களுடைய பணம் அப்போஸ்தலருடைய பாதத்திலே இருந்தது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. ஜனங்கள் எல்லாருடைய பணம், விசுவாசிகள் தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அதன் மூலம் பெற்ற அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே சபையிலே வைத்தார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது பேதுருவினுடைய வார்த்தையின் கருத்து என்ன? சிந்தித்து பாருங்க. பணம் முழுவதும் அங்கேதான் இருக்கிறது, சபையிலே தான் இருக்கிறது, பேதுருடைய பாதத்திலே தான் இருக்கிறது, அப்போஸ்தலருடைய பாதத்திலே. கவனியுங்க அருமையானவர்களே, இந்த காலங்களிலே இன்றைக்கு சபையார் கத்தருக்கென்று கொடுக்கும் தசமபாகம் காணிக்கைகள் யாருக்கு சொந்தம்? அது கத்தருக்கே, கத்தருக்கே சொந்தம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு கத்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிறீர்கள்? கத்தருக்கென்று கொடுக்கிறீர்கள். கத்தருக்கென்று தான் நாங்களும் கேட்கிறோம், கத்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிறீர்கள். வேறு நாடுகள், வெளிநாடுகள் என்று சொல்லி அங்கே ஊழியம் ஊழியம் என்று அங்கே செல்லும் பொழுது ஜனங்கள் அங்கே ஊழியத்திற்கென்று கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அள்ளி கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எப்படி கொடுக்கிறார்கள்? ஐயா, இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கென்று சொல்லி கொடுக்கிறார்களா? அப்படி கொடுத்தால் பரவாயில்லை, அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அப்படியும் கொடுக்கிறவர்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியங்களுக்கு என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அல்லி காணிக்கைகள் கொடுக்கும் பொழுது அது கத்தருக்குரியதல்லவா? ஊழியம் கத்தருக்கு சொந்தமானது, சபை கத்தருக்கு சொந்தமானது, சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருக்கு சொந்தமானவர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பணங்கள் எல்லாம் எங்கே என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பல கேள்விகள் உண்டு. ஏன்? உங்களுக்குள்ளும் உண்டுதான். பின்னாகவே இந்த பணங்கள் எங்கே? சபையின் பாஸ்டர்களும் உடன் ஊழியர்களும் அதில் பங்கு போட்டுக் கொள்ளுகிறார்கள். இது சரியா? சிந்தித்து பாருங்க. யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருடைய சொத்து.
சில சபைகளிலே பாஸ்டர் குடும்பமே அனைத்தையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றாங்க. இது சரியா? சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக்கி கொள்ளுகிறார்கள். விடுமுறை குளிக்கு விடுமுறைகளை கழிக்க கர்த்தருடைய பணம், பிள்ளைகளை படிப்பிக்க கர்த்தருடைய பணம், பிள்ளை தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு கர்த்தருடைய பணம், தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பணம், தங்களுக்கு கார் வாங்க வேண்டுமோ கர்த்தருடைய பணம், தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு வேண்டுமோ அது கர்த்தருடைய பணம். காரணம் என்ன? கர்த்தருடைய பணம் இவர்களுக்கு சொந்தமாயிருப்பதினாலே. அருமையானவர்களே, அன்று பேதுருவினுடைய வார்த்தை என்ன? உன்னிடத்திலே தருவதற்கு எங்களிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை. அதாவது பணம், அந்த நாளிலே பொன்னும் வெள்ளிதான் பணமாயிருந்தது. நீ பணத்தை தான் நீ எதிர்பார்க்கிறாய் எங்களிடத்திலே. ஐயா தம்பி, என்னிட பணமோ பொருளோ இல்லை ஐயா என்னிடத்திலே என்றதான் பார்க்கும் பொழுது, அங்கே விசுவாசிகள் கொண்டு வந்து அங்கே அவருடைய பாதத்திலே வைத்தது அங்கே பேதுருவுக்கே சொந்தமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சொந்தமானது? அங்கே அந்த நேரத்திலே ஆதியப்போஸ்தலர் காலத்திலே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை வித்துக் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவைகள் எல்லாம் என்ன செய்யறது? அந்த விசுவாசிகளுக்கு சமமாக பங்கிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, என்ன தெரியுமா, அவ்விதமாக சமமாக பங்கிடப்பட்டதினாலே ஒருவன் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. நான் பணக்காரன், இவர்கள் ஏழை என்ற அந்த வித்தியாசம் இல்லாதிருந்தது. ஏன்? சமமாக சிலர் அனைவருக்கும் அது பங்கிடப்பட்டது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமநிலை பிரமாணம் தான் இன்றைக்கும் சபையிலே இருக்கிறதை பப்பாசுராகிய பவுல் அங்கே சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இந்த சமநிலை பிரமாணம் எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலே நின்று, இன்றைக்கு எனக்கு கர்த்தர் கார் தந்திருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு புதிய வீட்டை, திடீர் மாளிகையான வீட்டை தந்திருக்கிறார், கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்படியாயில் இதை கேட்டுக்கொண்டு சபையிலே இருக்கிற நீங்கள் யார்? நீங்களும் நானும் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நம்முடைய பரமதகப்பன் ஒரு பிள்ளைக்கு பாரபட்சம், பிள்ளைகள் மத்தியிலே பாரபட்சம் காட்டுவாரா? ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காமல் இருப்பாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்றார், சமநிலை பிரமாணம் சபையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது எல்லோரும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அருமையானவர்களே, எபேசியர் 4:28 இவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்கள். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் சொல்லவில்லை. திருடர்கள் என்று வேதமே இவர்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறது. யாரிடம் திருடுகிறார்கள்? கர்த்தரிடத்திலே திருடுகிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? திருடுகிறவன் இனி திருடாமல், நன்றாக கவனித்துக் கொள்க, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரியாசப்பட கடவன். நன்றாக வாசித்து பாருங்க. சபையிலே ஏழைகள் எளியவர்கள் இருக்கிறார்களா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எதுவுமே குறைவென்று சொல்லி நாம் சொல்லவே முடியாது. அருமையானவர்களே, நீங்களோ நானோ யாரும் குறைவென்று சொல்ல முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மற்றவைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு அவிதமான இடம் இல்லாத இடத்திலே பாருங்கள், இன்றைக்கு சபையிலே குறைச்சல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு அது உண்டாயிருக்கும்படி நான் என் கைகளினாலே நலமான வேலை செய்து நான் பிரியாசப்பட வேண்டும் என்றுதான் எங்களுக்கு வேதம் கட்டளையிட்டிருக்கிறது.
என்னுடைய ஜனங்கள், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜனங்கள், எனக்கு தந்திருக்கிற மந்தைகளை போஷிக்கிற பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என் கைகளினாலே நான் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்து இருக்கிறதை கொண்டு அந்த ஜனங்களை நான் குறைச்சல் உள்ளவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். தேவ ஜனமே, சிந்தியுங்க, மனம் திரும்ப வேண்டும். ஆதி அப்போஸ்தலத்திலே இருந்த அந்த பணம் கர்த்தருடையது. ாகவே இவர்கள் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு என்று சொந்தம் கொண்டாடவில்லை, அது எல்லாருக்கும் உரியது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதற்காக அவர் வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் அதனால் உரிமை பாராட்டவில்லை. இது எனக்கு, அது உனக்கென்று உரிமை பாராட்டவில்லை. ஆகவேதான் பேதுரு தங்களிடம் இருக்கும் பெரிய ஐஸ்வர்யத்தை குறித்து அந்த மனுஷனுக்கு சொல்லுகின்றார். எனக்கு என்னிடத்திலே உனக்கு தருவதற்கு பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யம் தேவாலய தலைவரிடத்திலே இல்லை, மத தலைவரிடத்திலே இல்லை, பாரம்பரிய மதங்களிலே இல்லை, அப்போஸ்தலாகிய பேதுருவிடத்திலே இருந்தது. அது என்ன அந்த ஐஸ்வர்யம்? அது என்ன இருந்தது? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் மகனே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இன்றைக்கு இந்த உண்மையான அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் உள்ளது ஒன்று, அந்த ஒன்று உனக்கு தருகிறேன் மகனே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையினை சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம் பேதுரு. அவன் என்ன செய்கிறான்? உடனடியாக குதித்தெழுந்து நின்று நடந்து மீண்டும் குதித்து என்ன செய்கிறான்? தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட அங்கே தேவாலயத்துக்குள்ளே செல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு நாளும் வெளியே தேவாலயத்துக்கு வெளியே இருந்தவன் உள்ளே வர வேண்டுமாயின் அவன் இயேசுவினாலே விடுவிக்கப்பட வேண்டும். இயேசுவினாலே விடுவிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், அவன் எப்படியாக அவன் தேவனை மகிமைப்படுத்தியிருப்பான். பிறப்பிலிருந்தே அவன் ஊனமாயிருந்தவன் இப்பொழுது குதித்து எழுந்து நடந்து போகின்றானே, அவனுடைய இறுதியை எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். இனி அவன் பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன் கைகளினாலே வேலை செய்து அவன் சாப்பிடுவான், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான். அருமையானவர்களே, அவனுடைய சந்தோஷம் அளவில்லாமல் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. எப்படிப்பட்ட அளவில் சந்தோஷமாய் அவன் இருந்திருப்பான் என்று இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். அவன் சந்தோஷத்தினாலே பாடிக்கொண்டு அந்த அப்போஸ்தலரோடு கூட தேவாலயத்துக்கிலே போயிருப்பான். எப்படி பாடியிருப்பான் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். தேவ பிதா எந்தன் மேய்பரல்லோ சிறுமையே தாழ்ச்சி அடை இளனே, தேவ பிதா எந்தன் மேய்பரல்லோ சிறுமையே தாழ்ச்சி அடை இளனே, ஆவலதாய் என்னை பைம்புல்மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகிறார். தேவ பிதா எந்தல் மேய் பெறல்லோம் சிறுமை தாழ்ச்சியடைகளேனே, ஆத்துமம் தன்னை குளிரப்பள்ளே அடியேன் கால்களை நீதியேன் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தல் மேய் பெறல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு சந்தோஷத்தோடு அவன் பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ளே போயிருப்பான் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடனான விடுதலை பெற்ற நம்முடைய வாழ்க்கை
எப்படியும் வாழலாம் என்பது அல்ல அருமையானவர்களே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படித்தான் நீ வாழ வேண்டும். இதிலே கேள்வி கட்டல்ல, இதிலே விதண்டவாதம் பேசி அல்ல, நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நாங்களும் அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடைக்காலைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் விடுதலை பெற்ற ஜனம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைய அவர் காட்டிய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறாரே என்று அந்த முடவன் அவன் குதித்து எழுந்து நடந்தது போன்று நாங்களும் அருமையானவர்களே எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் அக்களிப்போடும் இருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுதி வைத்திருக்கிறாரே நமக்காகத்தான், வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரே நமக்காகத்தான். ஆகவே அந்த வாக்கு வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு அவரை பின் செல்லுகிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆகவே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்றைக்குத்தான் இந்த நொடி பொழுதே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்பொழுது நாம் அளவில்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமீன். தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம்.